ராஜன் ஓம் நமோ ராமாயணர்கள் ஓம் நமோ ராஜன் ஓம் நமோ முழுமையாக தெரிய எனக்கு தெரியாத மாய எதுவுமே கிடையாது பாட்டேன் சொல்றேன். இல்லைங்களா, உனக்கு தெரியாத ஒரு மாயை இருக்கு, நான் காட்டுறேன் வாடான்னு கூட்டிட்டு போய். சரஸ்வதி தடாகம்னு ஒரு தடாகம், ஒரு குளம். சரி, அந்த குளத்துல ஆணா இருந்து மூழ்கினால் பெண்ணா உருமாறிடுவோம், பெண்ணா இருந்து மூழ்கி இருந்தா ஆணா மாறிடுவாங்க. ஆணாக இருந்த நான் என்னை போய் மூழ்க சொன்னாரு, பெண்ணாக உருமாறி விட்டேன். பெண்ணாக உருமாறின உடனே முந்தின ஜென்மங்கள் பூரா மறந்து போச்சு, என்ன நடந்ததுன்னே தெரியல. அப்பதான் நான் அந்த இடத்துல நிக்கிறேன். அப்ப வேட்டையாடி வர்றாரு தாள துவசன் என்று சொல்லக்கூடிய ஒரு மண்ணி. என்னை அவர் பார்க்க, அவரை நான் பார்க்க, இருவரும் காந்தரவமனம் முடித்து அங்குதான் குழந்தைகள் 60 குழந்தைகள் பிறந்தது. இதை சுவாமி மகளிர் படிக்கட்டா வச்சிருக்கேன். 4 பெண்கள், 56 ஆண்கள், ருத்ரோஹாரி, ரக்தாசி, குரோதனா, அக்ஷயா என்று சொல்லக்கூடிய 4 பொம்பளை பிள்ளை, 56 ஆண் குழந்தைகள் உங்களுக்கு முதல் முதல்ல தமிழ்நாட்டில் கோவில் கட்டி உங்களுக்கு வந்த காரணத்தை சொல்லுங்க. இருங்க, நீங்க வந்த காரணம் என்ன சொல்லுங்க. இல்ல நீங்க மட்டும் கேள்வி கேட்கலாம், இன்னைக்கு நான் கேட்டா புளிக்குதா இல்ல என்ன சொல்லுங்க. நீங்க கேட்கும் போது மட்டும் இன்னைக்குது, நான் கேட்டா புளிக்குதான்னு கேக்குறீங்க. என்ன ராஜதேவனா உங்களுக்கு இந்த கொம்பா முளைச்சிருக்கு? ஏன் ரவி பிரசாத்துக்கு மட்டும் என்ன கொம்பு முளைச்சிருக்குதா? கொம்பு ஒடிச்சு கொம்பு முளைச்சிருந்துச்சுன்னு வைங்க, கொம்பு ஒடிச்சு மனுஷனா இருக்க மாட்டான். கொம்பு ஒடிச்சு போட்டு விட்டணும். யாரு காரணம்? சரி, நீங்க பதில் சொல்லணும்னா இந்த வேலை இந்த ஊர்ல வச்சுட்டு இனிமே இந்த வேஷம் போடக்கூடாது. அப்படியே திரும்பி பார்க்க ஓடி போயிருங்க. சரியா? அகே, எல்லாரும் ஓட்ட மாதிரி அந்த ஓட்ட பதில் தெரியல. அப்படின்னா இந்த வேலை இந்த ஊர்ல நட்டு வச்சுட்டு போயிருவேன். படிச்சுக்கிட்டு வந்து அடுத்த வருஷம் எடுத்துட்டு போங்க. நான் சுருக்கமா முடிக்கணும்னு நினைச்சேன். முதல் முதல்ல எனக்கு எங்க கோவில் கட்டினாரு? முதல் முதல் தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டுல? சரி, எந்த ஊர்ல எந்த மாவட்டத்துல முதல் முதல்ல உங்களுக்கு கோவில் கட்டி வழிபட்டாங்க? புதுக்கோட்டை மாவட்டம், பெரிய கண்ணனங்கிற ஊர். பெரிய கண்ணனூர் அப்படிங்கிற ஊர். அப்ப புதுக்கோட்டை மாவட்டம் பெரிய கண்ணனூர் என்று சொல்லக்கூடிய ஊர்லதான் தமிழ் கடவுள் முருகனுக்கு முதல் முதல்ல தமிழ் மக்கள் கோவில் கட்டி வழிபட்ட இடம். என்ன காரணம் அப்படின்னா, அங்க முதல் முதல்ல கோவில் உருவானதுக்கு சான்று என்ன அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் மச்சான், இப்ப வேலுகை நீங்க எங்க இருந்தாலும் வேலு கையில இருக்கும். சரி, மயில் இருக்கும், பாம்பு இருக்கும், இதெல்லாம் இல்லாம எந்த ஊர்ல இருக்கீங்க? அங்கதான் இருக்கேன். ஒரு கையில தாமரை மலரும், மறு கையில சின்முத்திரையோட இருப்பேன். அப்ப இருக்கக்கூடிய இடம் பெரிய கண்ணனூர், புதுக்கோட்டை மாவட்டம் பெரிய கண்ணனூர். சரி, வந்த விஷயத்த சொல்லுங்க. உங்களுக்கு கனி கண்டு வந்தேன். கனி பாத்திருக்கீங்களா? கனி தான். எனக்காக? உங்களுக்காக தான். எனக்காக தான் பாத்தீங்களா? தான் பார்த்தேன். எங்க பாத்தீங்க? வேலுமலை சாரல்ல. வேலிமலை சாரல். சாரல்ல தான் பாத்திருக்கீங்க? வேலிமலைனா மலைக்கு மேல கிடையாது, கீழ நிலத்துல. நீங்க எதுக்கு அங்க போனீங்க? காரண ககன மார்க்கமாக போகின்ற வழி எங்க கண்ணுக்கு தண்டு படுது. என்னையா குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் நீங்க சொல்றீங்க. நான் உலகம் முறை சுத்தக்கூடிய ஈரல் 14 உலகம் சுத்தக்கூடியவன். அதுல உலகத்துக்கு வந்தது என்ன தவறா? நான் கண்ணிய கண்டது தவறா? குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்க இடம்னு சொன்ன. சரி, ஆனா எல்லா இடத்துல இருக்கேன். உண்மைதான், ஆனா அந்த குன்று நான் இருக்கேன். ஏன் கூட நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க? எப்படி சொல்றீங்க? குன்று இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம். சரி, சரியா? ஆமா, எல்லா இடத்துலயும் நான் இருக்கேன். ஆனா நீங்க எல்லா இடத்துலயும் இல்ல, என்னோட ஒரு இடத்துல மட்டும் இருக்கிறீங்க. இருக்கிறேன். எங்க? திருப்பரங்குன்றத்துல இருக்கேன். எப்படி இருக்கீங்க? தாடியோட இருக்கேன். இப்ப எங்க வச்சு தாடி செய்யமாட்டாரு? விடுங்களா. தாடியோட இருக்கேன். திருப்பரங்குன்றத்துல தெய்வ யானை மனம் முடித்த இடம் அது. பங்குனி உத்திர திருநாள்ல உங்களுக்குன்னு ஒரு ஆலயம் ஏற்பட்டது. ஆனால் அங்கு நான் தாடி மீசையோட இருக்கேன். இந்த தாடி மீசை எங்கன்னு கேக்குறீங்க, இவ்வளவுதான விவரம். ஏன் அப்படின்னா, அந்த தாடி மீசை அதற்கு அப்புறம் நீங்கப்பட்டது. எதற்காக நீங்கப்பட்டது தெரியுமா? காரணம் என்னவென்றால், பாட்டுக்கு நாரணன் என்கிற அகந்த எனக்கு இருந்து, நம்மளை விட பாடுறதுக்கு ஆள் கிடையாது. பாட்டு பாடுறது நீங்க மட்டும்தான் பாடுறீங்களா? தும்புரு பாடுறாரு. தும்புரு என்று சொல்லக்கூடியவர் முதல்ல வந்து வைகுந்தத்தில் பாட்டு பாடி பரிசுகளை பெற்றவர். அவரு அவரை பாடி தோற்கடித்த பிறகு பாட்டுக்கு நாரணன் என்ற பட்டத்தை என் பாட்டே மகாவிஷ்ணு எனக்கு வைகுந்தத்தில் கொடுத்தார்.
அப்ப அவர் நீங்கப்பட்டாரு, நான் முதன்மை ஆயிட்டேன். அப்பதான் நம்ம தான் பாடுறதுல பெரிய ஆள், நம்மளோட ஆள் கிடையாது என்று அங்கத்தை கொண்டு இருக்கின்ற பொழுது என் பாட்டேன் இசை பரமாத்மா என்ன பண்றாரு, இவனுடைய அகந்தையை அடக்குவதற்காக பூலோகத்துல ஞானமான பாட்டுகளை பாடிட்டு இருக்காரு. நான் ஆகாய மார்க்கமா போய்கிட்டு இருக்கேன், என்னடா பாட்டுக்கு நாரதம் நம்ம தான் நினைச்சோம், நம்மளை விட தெளிவா பாடுறானே யாரானு கீழே இறங்கி வந்து பார்த்தா என்னுடைய பாட்டன் சிறு பிள்ளையாக ஆடு மேய்க்கிற சிறுவனாக உருவம் மாறி பாடிக்கிட்டு இருக்காரு. அப்பா நீ யாரு என்ன விவரம் அப்படின்னு கேட்கின்ற பொழுது அப்பதான் அவர் சொல்றாரு, நாரதன் ஒருத்தன் பாடிக்கிட்டு போனேன், அவனுடைய மீசையில் இருக்கக்கூடிய ஒரு முடியும் தாடியில் இருக்கக்கூடிய ஒரு ரோமமும் பூலோகத்துல கீழே விழுந்துருச்சு. அவர் பாடிக்கிட்டு போகும்பொழுது ஒரு முடி விழுந்ததுக்கு ஒரு முடி எடுத்து நான் வாயில போட்டு விழுங்கினேன், அவரு ஞானம் எனக்கு வந்துருச்சு. அதனாலப்பா பாடுறேன்னு சொல்லும் பொழுது இந்த உலகத்திலே நாரதன் ஒருத்தன் தானா இருக்கணும், கண்டவன் கூட பாடணும் என்ன பண்ண எனக்கு பெருமை இல்லை. ஒரு நாரதர் இருந்தா சரியா இருக்கும், சரியா இருக்கு, ஊரு ஊருக்கு நாரதர் இருந்தா இருந்தா அது சுத்தப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி இனிமேல் எனக்கு மீசையின் தாடி இல்லாமல் போக கடவுது அப்படின்னு வரத்தை கொடுங்க பாட்டனேன்னு வரத்தை கேட்டேன், வரத்தை கொடுத்தாரு. அன்றையிலிருந்து எனக்கு தாடி மீசை தாடி மீசை இல்ல இல்ல ரொம்ப சந்தோஷம். கேட்டாலே கனி பாத்துருக்கீங்க, கனி பார்த்து விடுவா, ஏற்கனவே கொண்டு வந்தீங்க. ஆமா இதையும் கொண்டு வந்திருக்கலாமே, அன்றைக்கு கொண்டு வர அது புதுக்கணி, சரி இது உங்களுக்கு என்றே படைக்கப்பட்ட கணி, அது உங்களுக்கு என்று படைக்கப்பட்ட கணி, ஏற்கனவே கொண்டு வந்தது பொதுவான கணி, யார் வேணாலும் வாங்கிக்கலாம், வெற்றி பெற்றவர்கள் யாரோ அதை வாங்கிக்கலாம். வெற்றி பெற்றவங்க இப்ப ஒரு போட்டி வைக்கிறாங்கன்னா முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு அந்த மாதிரி அது பொது, யார் வேணாலும் சேர்ந்துக்கலாம், யார் வேணாலும் கணியை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் இக்கணி அப்படி இல்ல, உங்களுக்கு என்றே படைக்கப்பட்ட கணி, நீங்க மட்டும்தான் அதை அனுபவிக்க முடியும். எனக்கு எனக்காகவே படைக்கப்பட்ட கணி அப்ப எனக்கு தான் சொந்தம். ஆமா பார்த்தது நீங்க தான், கொண்டுட்டு வந்து கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு யோசிக்கிறேன். கொண்டுட்டு வந்திருக்கேன் அன்னை, கொண்டு வந்தல்ல, சரி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கீங்க, கொண்டு வந்திருக்கீங்க, எதுல எங்கன்னு கேட்க கூடாது, கண்ட செய்தியையும் உங்க இடத்துல கொண்டு வந்து நாவிலே கொண்டு வந்திருக்கிறீங்க, கொண்டு வந்திருக்கீங்க கண்ட செய்தியை நாவிலே. அந்த கணி ஏற்கனவே பார்த்த கணி இல்ல, ஏற்கனவே பார்த்தது ஏற்கனவே பார்த்தது ஏற்கனவே பார்த்தது ஏற்கனவே பழச நீங்க புதுப்பிக்கணும். ஏற்கனவே தெய்வயானை மனம் முடிச்சிருக்கீங்க, இளையவளுக்கு நீங்க வாக்கு கொடுத்திருக்கீங்க, நானே உன்னை தேடி வந்து மனம் முடிக்கிறேன்னு சொல்லிருக்கீங்க, சரி. ஆனா இளையவள் இப்படியே போனீங்கன்னா காலில் விழுந்துருவா, காரியம் சாதிக்க முடியாது. ஆனால் அவளோ வேடபுலத்தில் உதித்து வைக்கின்றாள், நீங்கள் ஒரு வேடுவனாக உருமாறி மார்புட்டியை தேடி சொல்வது போல் சென்று அன்னவளத்தை குஞ்சி குலாவி அமுதமொழி கூடி திருத்தணிக்கு ஆறாவது படைவீடுக்கு ஒரு பெருமை சேர்க்கிறார். கருமாரி மகன் ஒரு மாறி சென்று என்னிடம் சீரோடும் சிறப்போடும் நடாத்தி கொண்டு இருக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள் அனைவரும் இந்த அம்பாளுடைய கிருபையாலே தீர்க்க ஆயுளோடும் அவ செல்வ செழிப்போடும் வாழ வேண்டும், நோயில்லாத வாழ்வும் குறைவில்லாத செல்வமும் ஊர் மக்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இப்பேற்பட்ட ஒரு சுபகாரியத்தை இப்பேற்பட்ட ஒரு நிகழ்வை எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பினை வழங்கிய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர் மன்றத்தார்களுக்கும் ஆக கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதோடு இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் அன்னாருடைய பேர் என்ன? ராஜா கண்ணு. ராஜா கண்ணு அண்ணார் அவர்களுக்கும் அவரை சார்ந்த குடும்பத்தார்களுக்கும் எங்களது நாடக குழுவின் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம். ஆக இருந்தாலும் ஒரு கேள்வி ஒன்று கேட்டாரு, அதாவது குழந்தை வேணும்னு எந்த மரத்தை சுத்துவோம், குழந்தை வேண்டாம்னு எந்த மரத்தை சுத்துவோம், வேண்டும்னு அரச மரத்தை சுத்துறது உண்டு. ஏன்னா அரச மரத்தில் இருக்கக்கூடிய சுவாச வெளிவிடக்கூடிய காற்று சுத்தமான காற்று, அப்ப அது சுத்தமான காற்று கற்பத்தின் வாயிலாக சுவாசிக்கின்ற பொழுது கற்பப்பை அசுத்தமா இருந்தாலும் சுத்தப்படுத்தக்கூடிய நிலை, மீண்டும் அதை சுற்றி முடிந்தவுடனே குழந்தை உருவாகும் என்பது ஒரு கணக்கு. குழந்தையே வேண்டாம் அப்படின்னு சுற்றக்கூடிய மரம் இதுவரைக்கும் நான் கண்டதில்லை அப்படிங்கிற ஒரு நிலை, அப்படி இருந்தா சொல்லுங்க ஏத்துக்கிறோம். ஆனா அரச மரத்தை சுற்றினால் குழந்தை உண்டு, குழந்தை வேண்டாம்னு மரத்தை சுற்றினா இதுவரைக்கும் நான் படித்ததாக இல்லை, வேணா கூட நான் போயிட்டு பரட்டி பார்க்கறேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் கண்டிப்பா பரட்டி பார்த்து நான் கண்டிப்பா சொல்றேன், ஏன்னா தவறான பதில சொல்லிட்டு போயிடக்கூடாது. பதில சொல்லிட்டு போயிடக்கூடாது.
அதாவது தெய்வத்துக்கு முன்னால் பேசுறது தவறான சொல்லிடக்கூடாது. சோறு கிடைக்காது, வாயை திறந்தா தான் எனக்கு வயிற்று பழ போடும், அந்த பழப்பை எடுத்துக்கூடாது நம்ம. அதனால உண்டு நிலை இருந்தாலும் மீண்டும் ஒரு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக உங்கள் இடத்திற்கே நான் கால் பதிப்பேன் என்று சொல்லி ஆக இந்த இடத்துல நிறைவான ஒரு பாடலை அற்புதமான ஆக ஒரு பாடலை கொடுக்க வேண்டும். அன்பு குடும்பத்தார்கள், எனக்காக 101 ரூபாய் அன்பளிப்பினை வாரி வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பினை வாரி வழங்கிய சொக்கையின் குடும்பத்தார்களுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் அன்பளிப்பினை வாரி வழங்கி அன்பு அண்ணா அவர்களுக்கும் அவரை சார்ந்த குடும்பத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றிகளின் வணக்கம் வணக்கம். காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தே, காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தே, காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தே, அதை கேட்டு வாங்கி காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தேன்.
போனே